விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நிச்சயமாக ஒரு வார்த்தை சொல்லும் என்கிற இந்த தொடர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, உங்களுக்குள்ள ஆச்சரியத்தை, வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது வாழ்க்கையில் என்பதை நிச்சயமாக உணர்த்தியிருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு சுகமளிக்கும் வார்த்தைகளை நாம் கேட்டுக்கிட்டே வர்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை எப்படி ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கிறது என்பதை கேட்டுக்கிட்டே வர்றோம். நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்கணுன்றது தான் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கூட. நீதிமொழிகள் 16:13. நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியமோ, நிதானமாய் பேசுகிறவர்கள். ஒரு வார்த்தை சுகமாக்கும் வார்த்தையா, சண்டையை உண்டாக்கும் வார்த்தையா? அநேக நேரங்களில் இன்றைக்கி இந்த மாதிரி ஊரடங்கிய காலத்தில், வீட்டில் இருக்கும் காலத்தில் பேசி அந்த பேச்சில் இருக்கிற ஒரு வார்த்தை சண்டையையும் குழப்பத்தையும் மன கலக்கத்தையும் மன முறிவையும் ஏற்படுத்துது. ஆறுதலுக்காக உலகத்தில் காத்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்முடைய வீட்லேயும் இருப்பாங்க. ஒரு வார்த்தை நீதியுள்ள அப்படின்னா எங்கே கிடைக்கும்? அது தேவனுடைய வார்த்தை தான் நீதியுள்ளது. அதிலிருந்து நாம் பேசிக்கொள்வோமானால் அங்கே அது நல்ல பலனை, சமாதானத்தை கொடுக்கும். சரி, இன்றைக்கும் இன்னொரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கவனமாக இருங்க, எழுதி கொள்ளுங்க, எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளிலே நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி சேட்டலைட் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சியானது புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை நீங்கள் கைக்கொள்ளும்படி உங்களை வற்புறுத்துகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவம் இரண்டு பெரும் பிரிவாக இருக்கிறது. ஒன்று மார்க்கம், அது எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டது. கடந்த 2000 ஆண்டுகளாக புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதை போதிக்கிறது. புதிய ஏற்பாடு எங்கே அமைதியை காக்கிறதோ அங்கே அமைதியாக இருக்கிறது. இது மார்க்கத்தின் அடையாளம். இன்னொரு பெரிய பிரிவு மதம். கிறிஸ்தவம் மதமாக இருக்கிறது. இது 325 ரோம தலைநகரத்தில் உருவாக்கப்பட்டது. இன்னொரு பெரிய பிரிவு 1529 ஜெர்மானியில் உருவாக்கப்பட்டது. இதை புராட்டஸ்டன்ட் சபைகள் என்று நாம் அழைக்கிறோம். 18வது நூற்றாண்டினுடைய கடைசியில் கனடாவிலும் இலங்கையிலும் பெந்தேகோஸ்தே சபைகள் உருவாக்கப்பட்டது. இந்த மூன்று பெரிய பிரிவுகளும் மதத்தை சார்ந்தது. இதில் ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட பிரிவுகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்களுடைய அடையாளம், கையில் புதிய ஏற்பாடு இருந்தாலும் பழைய ஏற்பாட்டுப்படி காணிக்கைகள், பண்டிகைகள், பழக்கங்கள், பாரம்பரியங்கள், விழாக்கள், தேவனை பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய பொய், தேவன் சொல்லாத வார்த்தையை பேசக்கூடிய தீர்க்கதரிசிகள் அனைவரையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே மதம் வேறு, மார்க்கம் வேறு. கணித்துக்குரிய கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த நாட்களில் ஒரு சொல் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் கவனிக்கிறோம். இன்றைக்கு மார்க்கு 5வது அதிகாரம் ஏறக்குறைய ஒரு 16 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், இயேசு ஒரு சொல்லை இங்கே பயன்படுத்துகிறார். அசுத்த ஆவியை பார்த்து வெளியே வா, கம் அவுட் என்று சொன்னார். அவ்வளோதான், இந்த ஆவி வெளியே வந்தது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார் என்று நம்பினாலும் அவரை பற்றிய அறிவு இல்லாதவர்களாய் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். அதே போல பிசாசு இருக்கிறான் என்று நம்பினாலும் பிசாசை பற்றிய அறிவு அற்றவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு குழப்பமான நிலை. சகோதரர், பைபிள் முழுக்க
பிசாசு யார் என்பதை தேவன் நமக்கு போதுமான அளவுக்கு சொல்லியிருக்கிறார். ஆதியாகமும் 3 அதிகாரத்தில் நம்முடைய தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்ததுக்கு அடிப்படை காரணம் பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே அவர்களை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பிசாசு என்பவன் ஏ டிசீவிங் ஸ்பிரிட், வஞ்சிக்கும் ஆவியாக இருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் கிறித்தவர்கள் மத்தியில் பிசாசு ஓட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், பிசாசு ஓட்டுகிறவர்களை கண்டு கேலி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பகுதியினர் அதை பற்றி அக்கறையற்று மேதைகளைப் போல வாழ்கிறார்கள். ஆனால் இந்த கையில் நான் ஏந்திருக்கிற இந்த பைபிள் படி, இதில் உள்ள வசனங்களை படிக்கும்போது நான் பிசாசு, அவனுடைய செயல், அவனுடைய ஏமாற்று, அவனுக்கு நாம் தப்ப வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் பிசாசை குறித்த ஒரு அறிவை அடைந்தால் மட்டும்தான் அவனுடைய வல்லமையிலிருந்து நாம் தப்ப முடியும். பிசாசை இயேசு கிறிஸ்து மனுஷ கொலைபாதகன் என்று சொல்கிறார், யோவான் 8:44. இந்த கொலைபாதகனைப் போல் இருக்கிற இஸ் அ மர்டரர் எப்படி இருக்கானா, கெர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிறானா, எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி பார்த்து வகை தேடி அலைகிறானா. 1 பேதுரு 5:8 இஸ் லைக் ஏ ரோரிங் லைன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6:12 வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆவியானவர் சொல்கிறார். சுருக்கமாக உங்களுக்கு நான் இந்த தகவலை சொன்னேன். அதாவது யோவான் 8:44, 1 பேதுரு 5:8, எபேசியர் 6:12. சகோதரில், அந்தகார பிசாசு இந்த உலகத்தில் நமக்கு நோய்களை கொண்டு வர முடியும், பைத்தியத்தை கொண்டு வர முடியும், புத்தி தடுமாற்றத்தை கொண்டு வர முடியும், அவிசுவாசத்தை கொண்டு வர முடியும், மரணத்தை கூட கொண்டு வர முடியும். ஆகவே நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்தாவியை நம்புகிற மக்கள் நேர் எதிரடியாக அசுத்தாவி இருக்கிறான் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறோம். அதாவது ஒன் பிலீவ்ஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹி அக்ரீஸ் தெர் இஸ் ஈவில் ஸ்பிரிட். பரிசுத்தாவி உண்டு என்று ஒருவன் சொன்னால் அதனுடைய அர்த்தமே எதிரில் வந்து அதற்கு எதிர்நிலையாக அசுத்தாவி இருக்கிறது என்று பொருளாகிறது. சகோதரர்களே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் நீங்கள் குழம்ப வேண்டாம். இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்த போது அந்த கட்டளைகளுக்குள்ள ஒரு கருத்தை சொன்னார். இதை மத்தேயு 10:8 நீங்கள் பார்க்கலாம். அதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பிசாசுகளை துரத்துங்கள், காஸ்ட் அவுட் த ஈவில் ஸ்பிரிட். இது புதிய ஏற்பாட்டினுடைய போதனையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அண்ணாச்சிகளும் அறிவு சார்ந்த மேதைகளும் கொழுப்பு வாய்ந்த போதகர்களும் பைபிள் அறியாத கல்லாத மனிதர்களும் பசுத்தாவியை பற்றியும் நம்பிக்கை இல்லை, அசுத்தாவியை துரத்துகிற அதிகாரமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த மதம் விழுந்து கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது நம்முடைய நோயின் குறியை தகவலை எல்லாம் சொல்லும்போது அவருடைய மனதுக்குள்ளே இந்த நோய் எங்கேருந்து, எப்படி, எதனால், எந்த பாகத்தில் இருக்கிறது என்பதை தோராயமாக அவருக்கு தெரியும். காரணம், அதற்காக அவர் 5 ஆண்டுகளிலிருந்து 8 ஆண்டுகள் படித்திருக்கிறார். அதனால் அவருடைய மனத்திரையில் இந்த மனிதன் சொல்கிற கருத்துகள் எங்கே இருக்கிறது அந்த பாதிப்பு என்பது தோராயமாக அவருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, இப்பொழுதெல்லாம் ஸ்கேனு, எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதன் வழியாக அவர் என்ன நினைச்சாரோ அந்த இடத்துல தான் அது இருக்கா இல்லையா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது என்பதையும் இந்த ரிப்போர்ட் வழியாக அந்த டாக்டர் தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி தான் ஒரு மனிதனை நாம் காணும்போது, அவனுடைய செயலை காணும்போது,
அவனுடைய ஆர்ப்பாட்டத்தை காணும்போது, அவனுடைய அசுத்தத்தை காணும்போது, அவனுக்குள் எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் ஆவிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிசாசானவன் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை மாற்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆதியாக 3 முதல் வசனத்தில் பார்க்கிறோம், பிசாசானவன் தந்திரம் உள்ளவனாய் ஏவாளை எவ்விதமாக வஞ்சித்தான், கர்த்தர் சொன்ன கட்டளையை மீறும்படி செய்தான் என்று நாம் படிக்கிறோம். அதே போல 1 தீமோத்தேயு 4:2 பிசாசுகளின் உபதேசம் த டாக்டரன்ஸ் ஆஃப் த டெவில் என்றே சொல்லியிருக்கிறது. அப்போ பிசாசுகளின் உபதேசம் என்னது என்பதை புதிய ஏற்பாடு நம்ம படித்து தராவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எது பிசாசுன்னு உபதேசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிசாசனுடைய உபதேசத்தில் ஒன்று, விவாகம் பண்ணக்கூடாது, நோ மேரேஜ். இப்போது உங்கள் மனசில் அதை புரிஞ்சுங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக கத்தோலிக்கத்தில் இருக்கிற போப், அவர் கீழே இருக்கிற அத்தனை பேரும் திருமணமாகாதவர்கள். அதுபோல் சிபிஎம் சபையில் இருக்கிற போதகர்கள், அங்கே இருக்கிற சகோதரிகள் திருமணமாகாதவர்கள். திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்யலாம், திருமணம் வேண்டாம் என்று ஒருவர் மறுதளிக்கலாம், அது தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது ஒரு உபதேசமாக எல்லாருமே திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ பவுலுக்கு விருப்பம் இல்லை திருமணத்தில், ஆக திருமணம் மற்றவராக இருக்கிறார். பேதுருவுக்கு திருமணத்தில் விருப்பம் இருக்கிறது, தன் மனைவியோடவே அவர் ஊழியம் செய்திருக்கிறதான குறிப்புகளை புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அப்போது பைபிள் என்ன சொல்லுது, சாத்தானின் உபதேசத்தில் ஒன்று திருமணத்தை மறுப்பது. இப்போ திருமணத்தை மறுத்து விட்டால் மனிதர்கள் மிருகங்களாக மாறிவிடுவார்கள். ஏனென்றால் மிருகத்தில் தாய் தகப்பன் யாருன்னு தெரியாது, அம்மா பிள்ளை எதுன்னு தெரியாது. கன்று தன்னுடைய தாயோடே கூடி அது குட்டி போடும் இல்லையா. ஆக மிருக இனங்களுக்குள்ள, பறவை இனங்களுக்குள்ள, ஊரும் பிராணிகளுக்குள்ள திருமண சட்டம் இல்லை. ஆனால் தேவனுடைய சாயலை உண்டாக்கின மனிதனுக்கு தேவன் திருமணத்தை ஒரு சட்டமாக வைத்திருக்கிறார். இப்போ திருமணமே இல்லைன்னு வைங்க, சமுதாயம் என்ன ஆகும்? இது யார் மனைவி, இது யாருடைய குழந்தைன்னு தெரியாமல் போயிடும். இது யார் கணவர், இது யார் மனைவின்னு அவனுக்கு தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு உலகம் உலகத்தில் இருந்தது. சோதேம் குமாரா என்ற பட்டணம் எரிந்து சாம்பலானதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில் இந்த திருமண உறவுக்கு அப்பால ஒரு வாழ்க்கையை அசிங்கமாக அவர்கள் வாழ்ந்தாங்க. ஆகவே தேவன் அவர்களை எரித்து போட்டார் என்று படிக்கிறோம். அந்த காரியத்தை காம விகாரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சகோதரர்களே, இப்படிப்பட்ட விகாரத்தை சாத்தான் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. Mark 5:2 Mark 5:2 அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இந்த ஒரு வசனத்தில் அசுத்த ஆவி உள்ள மனிதன், முதல்ல மனிதர்களுக்கு அசுத்த ஆவி பிடிக்கும், இரண்டாவது அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. ஏன் அவன் சமுதாயத்தில் இல்லை, மற்றவர்களோடு இல்லை, பிணங்களோடு வாழ்கிறான். 3 அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. 2 இந்த மனுஷனை கையையும் கட்ட முடியாது, காலையும் கட்ட முடியாது. சங்கிலி விலங்கு அப்படின்னு 2 இருக்கு. போலீஸ் வந்து ஒரு ஆளை விலங்கு போட்டு அழைச்சின்னு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குனா என்னது, 2 கையையோ 2 காலையோ இணைக்கிற மாதிரி 8 இருக்கிற 2 வளையங்கள். அதை வந்து ஆங்கிலத்தில் ஷேக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காலில் போட்டுருது. விலங்குனா என்னது, அது சங்கிலி, அதை சுற்றி சுற்றி கட்டலாம். இந்த மனிதனை சங்கிலிகளாலும் கட்ட முடியாதான், விலங்கினாலும் கட்ட முடியாதான். அப்படியே பட்டு என்று வெடித்து
அதை உடைத்து போட்டு விடுவான். நாலாவது வசனம் பாருங்கள், அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. ரொம்ப பயங்கரமான நிலைமை, ஒரு கொடிய நிலைமை. சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடிக்கும்போது, அசுத்தாவி உள்ளே வரும்போது, அது ஒத்த இரட்டையாக 10, 20, 30 ஏராளமாக கூட வந்து வாசமாக இருக்க முடியும். இப்போ உதாரணமாக இந்தியாவில் எத்தனை பேர் குடியிருக்காங்க அப்படின்னா 130 கோடி மக்கள் குடியிருக்காங்க ஒரு நிலப்பரப்புக்குள்ளே. அது மாதிரி மனிதனுக்குள்ள சாத்தான் என்ன செய்கிறான், 6000 பேராக உள்ளே கூட வந்து வாழ முடியும். இந்த மனிதனுடைய நிலைமை அப்படி தான். இவன் மத்தியில், இந்த மனிதனுடைய உடலில் 6000 பிசாசுகள் வந்து குடியிருந்ததாம். அதனால் லத்தீன் மொழியில் 6000 என்ற சொல்லுக்கு லேகியோன் என்று பெயர். இதை இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறார். 9வது வசனம், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. அப்படியானால் லேகியோன் என்று சொன்னால் 6000 பேர்னு அர்த்தம். 6000 பிசாசுகளின் ஆவியை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அதனால தான் இந்த மனிதன் கல்லறையிலே குடியிருக்கிறான், சங்கிலிகளாலும் விலங்கினாலும் அவனை ஒருவனும் கட்ட முடியல, தன்னுடைய சொந்த உடலை கல் எடுத்து குத்தி இரவும் பகலும் ஓ என்று கத்துகிறவனாக இருந்திருக்கிறான். 5வது வசனம் பாருங்கள், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த மனுஷனுடைய ஒரு துயரமான நிலைமை, ஆங்கிலத்தில் டோர்மெண்ட் என்று ஒரு வார்த்தை இருக்கு, ஆவது தன்னைத்தானே வதைத்து கொள்வது. சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி தங்களை கொளுத்திக்கிறாங்க, அல்லது எரிகிற வீட்டுக்குள்ளே போய் சாம்பல் ஆகிறாங்க, அதுதான் தங்களையே வதைக்கிறாங்க. அவங்க தங்களுடைய முழு உடலையும் எரித்து கொள்ள விரும்புகிறாங்க. அது மாதிரி இந்த மனிதன் தன்னுடைய முழு உடம்பையும் காயப்படுத்தி கொண்டே இருந்தான், ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன ஒரு மோசமான நிலை! இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை யாராவது கடவுள்னு சொல்லுவாங்களா? நம்ம ஊரில் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிற உருவத்தை, இந்த நிலையில் இருக்கிற ஒரு தோற்றத்தை நம்ம ஆள் கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்கிறான், இப்படி தான் கடவுள் இருப்பார்னு கூட நினைக்கிறான். அன்பு சகோதரர்களே, தேவன் இப்படிப்பட்டவர் அல்ல, இப்படி இருக்கிறவரும் அல்ல. பிசாசு தான் இதனுடைய அடையாளமாக இருக்கிறான். டெவில் லுக்ஸ் லைக் திஸ், இஸ் அ ஹாரிபிள் பர்சன், ஹி டோர்மென்ட்ஸ் மேன். மனிதனை அவன் வதைக்கிறான். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனிடத்தில் ஒரே ஒரு சொல்ல சொன்னார். அந்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது வசனம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அதாவது இந்த இடத்துல புறப்பட்டு போ, கம் அவுட் அல்லது லீவ் ஹிம், புறப்பட்டு போ என்று சொன்னாராம். சொன்ன உடனே அவனுக்குள்ள இருந்த அந்த ஆளுமை, அவனை இதுவரைக்கும் கல்லறையிலே குடியிருக்கிறவனாகவும் கல்லுகளால் தன்னையே குத்தி கொள்கிறவனாகவும் இரவும் பகலும் கத்தி சத்தம் போடுகிறவனாகவும் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டப்பட முடியாமல் அதை உடைத்து போடுகிற வல்லமை உடையவனாகவும் இருந்த இந்த பயங்கரமான ஒரு மனிதன் ஒரே ஒரு சொல்லால் சுகமாக்கப்பட்டு விட்டான். கம் அவுட் என்று சொன்ன உடனே, வெளியே போ அல்லது வெளியே வா என்று சொன்ன உடனே அவனை விட்டு அது போயிற்று. அந்த வல்லமையான அந்த ஆவி வெளியே போகும்போது எதிரில் மலையின் சரிவில் ஏறக்குறைய 2000 பன்றிகள் மீந்து கொண்டிருந்ததாம். அந்த பன்றிகளுக்குள்ளே அது உள்ளே போயிட்டு தான். 6000 பிசாசுகள் 2000 பன்றிகளுக்குள் போன உடனே பன்றிகள் தங்களுடைய கால்களால் நிற்க முடியாமல் கால்கள் மடித்து கொண்டு அது உருள ஆரம்பித்தது.
அப்படியே உருண்ட அந்த பன்றிகள் கடலில் போய் விழுந்து அது கனமுடைய ஒரு பன்றியாக இருந்ததுனால தண்ணிக்குள்ளே மூழ்கி அப்படியே செத்து போயிட்டுது. வாசிப்போம் 13வது வசனம். இயேசு அவளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. ஏன்னா ஒரு பன்றின்னு சொன்னால் ஒரு 50 கிலோ, அதுக்குள்ளே போனதுனால அதால் நிற்க முடியலை, அதனுடைய கால்கள் வளைந்து விட்டது, கொழுக்கொழு பன்றி உருள ஆரம்பித்தது கல்லை போல. அது ஒரு சரிவாக இருந்ததுனால அப்படியே ரோல் ஆகி கடலுக்குள் விழுந்த உடனே அவர் பேப்பர் மாதிரி அதை மிதக்காமல் ஒரு மூட்டை மாதிரி உள்ளே போய் தண்ணிக்குள்ளே முழுகிட்டது, செத்து போயிட்டது எல்லாம். ஒரே ஒரு வார்த்தை, மத்தேயு 10:8 வசனத்தில் சொல்கிறார், அசுத்தாவியை துரத்துங்கள். இயேசு துரத்தினார், ஒரே ஒரு சொல்லை பயன்படுத்தினார். இதுவரை கேட்ட நீங்கள் அந்த மனிதன் என்ன ஆனான் என்று நீங்கள் யோசிக்கலாம். சங்கிலிகள், விலங்குகள், கல்லறையிலே குடியிருப்பு, உடலெல்லாம் காயம், ஓ என்ற சத்தம். அந்த மனிதன் என்னான்னு தெரியுங்களா? பாருங்கள், 5:15 வசனம். இயேசுனிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அந்த ஆளு சட்டை போட்டுக்கிட்டு புத்தி தெளிந்து அமைதியாக இயேசு பக்கத்தில் உட்காண்டிருக்கார். அந்த ஊர் ஜனங்கள் இதை கண்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த சுகமாக்கப்பட்ட அந்த மனிதன் இயேசுவின் பின்னாலேயே ஓட விரும்பினான். அவர் சொன்னார், கர்த்தனுக்கு செய்ததை போய் எல்லாருக்கும் சொல்லு. வாசிப்போம் 5:18 வசனங்கள். அப்படியே அவர் படவிலே ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டிலே பிரசுத்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அருமையான ஒரு வரலாற்று பகுதியை நம்ம இன்னைக்கு படித்தோம். தெக்கப்பொலி என்ற அந்த தேசம் முழுவதும் இந்த நற்செய்தி பரவியது. இந்த காலையில் உங்கள் ஆத்மாவில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊரில் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவினால் பிடிக்கப்பட்ட மக்கள், கோபம் உள்ள மக்கள், தங்களையே கொலை செய்து கொள்கிற மக்கள், காயப்படுத்தி கொள்கிற மக்கள், அடங்காத மக்கள் யாவரையும் சுகமாக்கத்தக்கதாக இயேசு நாமத்தை பயன்படுத்துங்கள், பிசாசை துரத்துங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகிய அன்பு சகோதரர்களே, பிசாசின் மேலே ஒரு அதிகாரத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவன் தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இதை கேட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அன்பான தகப்பனே, ஒரே ஒரு சொல், வெளியே போ என்று சொன்னாரே, அந்த ஒரு சொல் எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வெளியே போகணுமோ அது போக வேண்டும் என்று செவிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டையும் கண்ணோக்கி பாரும். ஒரு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாரும். இந்த தேசத்தை கண்ணோக்கி பாரும். பொல்லாத ஆவிலிருந்தும் இந்த மக்களை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேட்டருளும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சொல் என்ற தொடரை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவீர்கள். நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? குறிப்புகள் எல்லாம் எழுதி கொள்கிறீர்களா? இதை இப்பொழுது கேட்டதோடு விட்டுவிடாமல் கூடுமான வரை நீங்கள் வீட்டிலே குழுவாக
வேத பாடத்தில் இதை படிக்கும்படி மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சொல், இந்த ஒரு சொல்லில் என்ன இருக்கிறது? பிரியமானவர்களே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெரிய யுத்தங்கள் நடக்கும் பொழுது இரு படைகளுக்கு தலைமை தாங்குகிறவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கின்றது. சரித்திரத்திலே வின்சென்ட் சர்ச்சில் என்ற இங்கிலாந்து பிரதமருடைய அந்த மாபெரும் உரை, அதில் அவர் சொன்ன சொல் தோல்வியிலே தோண்டு போய் கொண்டிருந்த இங்கிலாந்து நேச நாடுகளை வெற்றியின் பக்கமாக திரும்ப செய்தது என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய ஒரு சொல் தோல்வியிலிருந்து வெற்றியை கொடுக்குமானால் சிந்தித்து பாருங்கள், வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சொல் எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கும். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு சொல், அவனை விட்டு வெளியே வா. ஆம் பிரியமானவர்களே, வாழ்நாளெல்லாம் கல்லறையிலே குடியிருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொல் அந்த கல்லறையிலிருந்து வெளியே வரச் செய்தது. அவனுக்குள் குடியிருந்த ஆயிரக்கணக்கான பிசாசுகளை அவனை விட்டு வெளியே வரச் செய்தது. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கிற அநேக கசப்பான காரியங்கள், பாவமான காரியங்கள் இயேசுவின் ஒரு சொல்லை கேட்டு அது வெளியே வந்துவிட வேண்டும். நமக்குள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நுழைய வேண்டும், நம்மை அது மாற்ற வேண்டும். பிரியமானங்களே, அதற்கு நம்மை தாழ்த்துவோமா? இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். லேகியோன் என்றால் எத்தனை? லேகியோன் என்றால் எத்தனை? இந்த கேள்வியை நீங்கள் முதலாவது எழுதி வசனத்தின்படியாக இன்று கேட்ட செய்தியின் உதவியோடு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நேயர்களே, இதுவரைக்கும் அநேக சரியான பதில்களை செல்ஃபோன் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவித்திருந்தீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப்பில் தினந்தோறும் அப்லோட் செய்கிறோம். பைபிள் அவர் டிவி என்ற யூடியூப் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த சேனலை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை பைபிள் அவர் ஆப் மூலமாக ஸ்மார்ட் ஃபோனில் பதிவு செய்து பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?